بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم ألف ذلك الكتاب لا ريب فيه هدى ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الهدي كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة இல்லாமல்ல ஏகவண்ணம் அல்லாஹ் தஆலாவுக்கு வந்து அவனது தூதரும் அடியாருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் கூறிக்கொண்டு பதிப்புக்குரிய இஸ்ஸாத்துல் இஸ்லாம் அமைப்பின் தலைவர்கள் உறுப்பினர்களே, அந்த அமைப்பு சார்பாக வந்திருக்கும் உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பண்பான சகோதரர்களே, அகில இலங்கை தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த தலைவர் முதல் உறுப்பினர்களே, அந்த அமைப்பை சார்ந்த உலமாக்களே, அன்பார்ந்த பண்பான சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர்களால் இலங்கையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒன்று கூடிய நோக்கம் எங்களுடைய தனிப்பட்ட அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கன்றி, எங்களுடைய சுகநுக்கங்களை விசாரித்துக் கொள்வதற்கன்றி, அல்லாஹ்வின் வார்த்தத்தை அல்லாஹ்வுடைய தீனை தூய வழியிலே முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த தீனை எமக்கு காட்டித் தந்தார்களோ சமர்ப்பித்தார்களோ அதை தூய்மையான வடிவில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கில் நாம் அனைவரும் இந்த இடத்தில் ஒப்பந்தம் செய்து பல நாள் கூடி ஆய்வு செய்து பல ஏற்பாடுகளை செய்து இந்த இடத்திற்கு விவாதம் நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அகில இலங்கை தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பாக இருக்கும் குழுவுக்கு தலைவர் என்ற வகையில் உங்களிடத்தில் நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த கூட்டம், இந்த கருத்தரங்கு, இந்த விவாத அரங்கு முடியும் வரை எல்லோரும் அல்லாஹ்வுக்காக தயவு செய்து அமைதி பெற வேண்டும். இங்கு கூறப்படும் கூற்றுக்களை ஆழமாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள். பேசப் போகின்றவர்கள் மதிப்புமிக்க சிறப்புமிக்க உன்னதமான உயர்ந்த உள்ளவர்கள். எனவே அவர்கள் வாத துறை வாதங்களில் ஈடுபடும் பொழுது நாங்கள் கொள்கையோடு இருக்கின்றவர்கள், பண்புகளோடு இருக்கின்றவர்கள், நாங்கள் எப்பொழுதும் நேர்மையாக நடக்கின்றவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதத்தில் நாம் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று
வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த பாசறையிலே, இந்த அவையிலே, இந்த கூட்டத்தில் ஒன்று சேர்ந்திருக்கும் அனைவரையும் அல்லாஹுத்தாலா பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை ஒருவரோடு இந்த சபையிலே ஒன்று சேருவதற்கு தருவாளித்த ரஹமான் நாளை மறுமையில் துவக்கத்திலும் நாம் அனைவரும் ஒன்று சேருவதற்கு இம்மனைவருக்கும் அல்லாஹுத்தாலா நல்ல விளக்கங்களையும் தெளிவையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உள்ள ஆழமான நெருங்குதலையும் ஆழமான கற்றையும் நமக்கு தர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் மனமுறுதி துவா பிரார்த்தனையில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அது மாத்திரமன்றி நாங்கள் ஒரு முஸ்லீம்கள் என்ற வகையில் எங்களுடைய தீனுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்ற வகையில் எங்களிடத்தில் தீமையான இல்லாதோ மனத்தினையும் உள்ளத்தையும் தத்துவாவையும் ஏற்படுத்தி இதிலே முழுமையான பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அனைவரும் தயாராக வேண்டும். அத்தோடு இந்த தீ எங்களிலே யாருக்கும் தனிப்பட்ட ஒரு சொத்தல்ல. அல்லாஹ் அந்த வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தந்த வார்த்தை, இந்த உலகத்திலே வாழும் அனைத்து மக்களுக்கும் சொந்தமான வார்த்தை. இந்த தீனை முழுமையான வழியில் ஏழையவர்களுக்கு எடுத்து வைக்கும் பொறுப்பு நினைத்தார்கள். எனவே அந்த வகையில் இந்த சபை அதற்கு அடிப்படையாக அதற்கொரு பாடமாக எம் அனைவருக்கும் அமையக்கும் என்று நாங்கள் பிரார்த்தனை புரிந்து கொள்வதோடு கடைசியாக நாங்கள் இதை மிகவும் நீட்டிச் செல்லாமல் அவசரமாக தலைமையுரையை முடித்து எங்களுடைய உளமாக்களுடைய மேன்மேலுடைய உரைகளை நாங்கள் கேட்பதற்கு தயாராக வேண்டும். அதற்கு முன்னர் அகிலங்கள் தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக வந்திருக்கும் உளமாக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். இலங்கை சார்பாக 3 உளமாக்கள், இந்தியா சார்பாக 4 உளமாக்கள். இலங்கை சார்பாக வந்திருக்கின்றவர்களில் முதலாவது எம்எஸ் அப்துல் வதூத் ஜிப்ரி அவர்கள், இரண்டாவது எஸ் என் ரயீசுத்தீன் டாக்டர் அவர்கள், மூன்றாவது கலாநிதி யுஎன் அகமது அஷ்ரப் அவர்கள். இந்தியா சார்பாக வந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய உளமாக்கள் 4, முதலாவது என் ஹாபித் பக்ரி அவர்கள், அடுத்தது பி ஜெயில் ஆபின் அவர்கள், மூன்றாவதாக கே எஸ் அப்துல் ரஹ்மான் குருஜோஷி அவர்கள், 4வது எம்ஐ முகமது சுலைமான் அவர்கள். எனவே இந்த 7 பேர்களும் இந்த விவாதத்தில் மார்க்க விளக்கத்தில் தெளிவுரைகளில் ஈடுபடுவார்கள் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி வைக்க ஆசைப்படுகிறோம். எனவே இறுதியாக நாங்கள் இதை நிறுத்திக் கொள்ளாமல் நீங்கள் இயன்றாலும் ஒத்துழைப்பை தாருங்கள். தயவு செய்து 2 பகுதியிலும் 2 சார்ந்த உளமாக்கள் பதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் இடைமறித்து பிரச்சனைகளை செய்து கூச்சல்களை இட்டு நீங்கள் இதை பிரச்சனைக்கும் தொந்தரவுக்கும் ஆளாக்கக்கூடாது. அவ்வாறு ஆளாக்கும் பட்சத்தில் இங்குள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டு அப்படி ஏற்படாது என்றால் ஏற்பட்டு இடைநிறுத்தப்படும் என்றிருந்தால் எந்த பகுதியை சார்ந்தவர்களின் மூலம் பிரச்சனை வந்ததோ அந்த பகுதியை சார்ந்தவர்களால் இதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து சிலவுகளையும் அந்த குழுதான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே இந்த நிபந்தனைகளின் கடுமையை கடினத்தன்மையை நாங்கள் அறிந்து எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். எல்லோரும் முஸ்லிம்கள், எல்லோரும் சகோதரர்கள், மாற்ற விளக்கத்திற்காக வந்திருக்கிறோம் என்ற ஒரு உன்னதமான கொள்கையோடு நாங்கள் இருப்போம். எல்லாம் அல்லாஹ்வுமா தேசிய எண்ணையும் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் மன்னித்து அனுபவித்து நல்ல முறையில் இந்த சபையிலிருந்து பிரயோஜனத்தை பெற்று அதன் மூலம் இன்ஷால்லா சுவர்க்கத்தை பரிசாக பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ்வுமா எம் அனைவருக்கும் நல்ல பாதிப்பாளாக மதிப்புக்குரிய விவாத அரங்கிற்காக வந்திருக்கக்கூடிய வணிகத்துக்குரிய வளமாக்களே, அதை அவதானித்து அவற்றின் மூலமாக பயன்பட வேண்டும் என்ற ஆவலோடு இங்கே குடியிருக்கின்ற நன்னோக்கு கொண்ட சபையர்களே,
உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலாவின் அருள் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது சகோதர அவர்கள் கூறிய விடயங்களை பற்றி நன்றாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கருதுகின்றேன். எமது நோக்கம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை ஒத்ததாகவே அமைந்திருக்கின்றது. ஆயினும் எமது கருத்துப்பரவாதவர்கள் அக்கை நிறைவேற்றுவதற்காகவும் உண்மையை உணர்ந்து கொள்வதற்காகவுமே இந்த உண்மையை அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். அதே ஒத்த கருத்தினை கொண்டவர்களாகவே நாங்களும் இருக்கின்றோம். அவர்கள் சொன்னது போன்று இஸ்லாம் யாருக்கும் சொந்தமாக்கப்பட்டிருக்கவில்லை. அது பொதுவாக மனித இனத்துக்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வழி என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிலவை பிரச்சனைகளை தெளிவுபடுத்தி மக்களையும் எங்களையும் நிர்வகிப்பால் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அந்த அவாவோடு இம்மாபெரும் அமைப்பினை உருவாக்கி இருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்த பெரியார்களே, சிந்தனையாளர்களே, நன்னோக்கை கொண்டு இங்கே கூடியிருக்கின்ற நல்லவர்களே, இவை அனைத்தும் நன்றாக நடைபெற்று நாமெல்லாம் தெளிவுபெற்று நல்லவர்களாக ஆகுவதற்கு ஒவ்வொருவரும் நினைவு வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவாவாக இருக்கின்றது. மாறாக எங்களுடைய கூற்று உண்மையான என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதை கொண்டால் உண்மை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் வேண்டுமே அக்கை நிறைநாட்ட வேண்டும், அக்கை உறுதிப்படுத்த வேண்டும், அக்கின்பால் மக்கள் சார்ந்திருக்க வேண்டும், சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணப்பாடு எல்லோருடைய உள்ளத்திலேயும் இருக்கின்றது. அதனை தெரியப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நாம் இங்கு நடைபெறுகின்ற இந்த விவாத அரங்கினை சிறப்பாக சந்திக்கும் நல்லவைகள் எங்கே கூறப்படுகின்றனோ அவற்றை உற்றுநோக்கி அவற்றின் மூலமாக நாங்கள் ஏதாவது கடைகளை வைத்திருந்தால் அவற்றை நீக்கி புறம் போட்ட தங்கமாக இந்த உள்ளத்தை ஆக்கி நேர்வழியை பெறுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அவர் கூறியது போல கூச்சலுக்கு அல்லது சபையை குழப்பி அல்லது வேறு ஏதாவது ஒரு சர்ச்சையை உருவாக்கி சபையை குழப்பி விடுவதை நோக்கமாக நாம் யாரும் கொண்டிருக்க கூடாது. அதில்தான் எனது வெற்றி இருக்கின்றது. அதில்தான் எனது இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திய அந்த நன்மையை பெறுவதையும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அன்பார்ந்த பெரியார்களே, இதை செய்யமடுத்து நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் ஒரே நோக்கிக்காக வேண்டிய உலகத்திற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கின்றவர்கள். அந்த உச்ச நபியை பின்பற்றதை முழுமையாக பின்பற்றி அவர்களோடு நாளைய சூரத்தில் சென்றடைய வேண்டும் என்ற அவாவு உள்ளவர்கள். அந்த சூரத்தை பிரச்சாரப்படுவதற்கு நமது வாழ்க்கை முறையை வலுப்படுத்திக் கொள்வதற்கு ஏற்ற தருணமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி பூர்ண ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வு அவருடைய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு பின்பற்றியவர்கள் அனைவரையும் சார்ந்து நாம் தமது உள்ளத்தை சிறப்பாக்கிக் கொள்ள எனக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் தௌஃபீக் வழங்க வேண்டும். இந்த எல்லா சுவரத்திலே வேறுபட்டவர்களாக காணாமல் ஒன்றுபட்ட ஒரே சமூகமாக நாளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவரத்திற்கு நிகழ்ச்சியக்கூடிய நட்டாட்சியத்தை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்று கேட்டு இதை சிறப்பாக நிறைவேறுவதற்கு கூடிய பூரண ஒத்துழைப்பு முடியுமான வரைக்கும் என்றில்லாமல் பூரணமாக நூற்றுக்கு நூறு வீதம் நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை அன்பாகவும் பண்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய அதாவது இஸ்லாத்தின் இஸ்லாம் அதன் சார் அடுத்ததாக சுன்னத் வல் ஜமாத் என்பவர்கள் யார் என்ற இந்த கலந்துரையாடல் அல்லது விவாதத்தில் அகில இலங்கை இஷா அகமஸ்குனா சார்பாக இங்கே சமூகம் தந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய மௌலவிமார்களை அறிமுகப்படுத்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் தென்னிந்தியா காவல் பட்டணத்தைச் சேர்ந்த மோஸ்கரியா அரபுக் கல்லூரியின் அரசரும்
காயல்பட்டணம் பெரிய பண்டவாச அதிபு காயல்பட்டண பிரதேச காலியமான அல் ஹாஃபிம் அல் ஹாஜ் அகமது அப்துல் காதர் மகதர் அவர்களை நான் கண்ணியமாக அழைக்கிறேன். ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கத்திலே பெருமக்களே, சகோதரர்களே, இங்கே நடுவர்களாக இருக்கக்கூடிய ஹஃபீஸ் பெருமக்கள் சில வழக்கங்களை உங்களுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இங்கு எனக்கு இங்கு அதில் எனக்கு இஸ்லா தகவல் சொன்னாலும் சார்பாக பங்கு பெறக்கூடிய புறமாற்றங்களை மட்டும் அறிமுகப்படுத்துமாறு கூறியிருக்கிறார்கள். இதை பங்கு பெறக்கூடியவர்கள் இலங்கை அல்ஹாஸ் ஏழை பத்மதீன் சக்தி அவர்கள், இந்தியாவை சார்ந்த கல்துறையில் இருந்து வரக்கூடிய மினாபுல் ஹசனியாவின் அதிபர் அல்ஹாஜ் எஸ் டி அம்ஜத் அலி ஆயின் பைசி மஹ்பூபி அவர்கள், இந்தியா சென்னையில் இயங்கும் இமானியா அரபுப் பள்ளிகளுடைய முதல்வர் அல்ஹாஜ் ஜிஎஸ்டி ஹபீப் முஸ்தபா பாதின் பாக்கரி அவர்கள், இலங்கையைச் சார்ந்த ஏஎல் பவாசி ஷக்தி அல் ஹரி அவர்கள், கெச்சுமலை அஷ்ரஃபியா அரபிக் கல்லூரியினுடைய அதிபர் மௌலவி எம்இ ஆதம் முஹியுத்தீன் பாதின் பாக்கரி அவர்கள், சென்னை ஜமாலியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர் அல்ஹாஜ் அல் ஹாஃபிம் என் ஷேக் அப்துல்லா அலின் ஜமாலி அவர்கள், அத்தோடு நானும் இதை கொண்டு வருகிறேன். பிறகு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நடைபெறக்கூடிய இந்த விவாதத்தை அவர்கள் சொல்வது போன்று அமைதியோடும் கண்ணியத்தோடும் நாம் இந்த பொதுமக்களாக நீங்கள் அவதானிக்க வேண்டும். பல உலமாக்கள் கண்ணியம் நிறைந்த பொதுமக்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இருந்து நடுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்ல அந்த வார்த்தையினுடைய வார்த்தை பாட்டின் அடிப்படையில் நீங்கள் அமைதி காத்து ஒழுக்கம் பேணி சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். இங்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய அறிஞர்கள் எங்களிடத்திலும் தவறான தலைப்பின் அடிப்படையில் பேச மாட்டார்கள், தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அந்த வார்த்தையை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகவே இப்போது என்னுடைய இந்த உடன்பாடு எவ்வாறு நடந்தது என்பதை அதனுடைய அம்சங்களை புகழக்கங்களை கௌரவ மௌலவி நௌஃபர் அவர்கள் சொல்வார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் வழங்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் அஹ்மதுல்லாவுக்கும் அந்தங்கங்கை தௌஃபீக் ஜமாத்துக்கு இடையில் நடைபெறவிருக்கும் விவாதத்தில் இரு குழுக்களுக்கும் கட்டுப்பாட்டாளர்களாக இருப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். உரையை ஆரம்பிப்பதற்கான தீர்ப்பு குழுக்களை தெரிவு செய்தல். இரண்டு, முதலாவது அகுல் சுண்ணத் வல் ஜமாத் என்றால் யார் எனும் தலைப்பை விவாதித்து முடித்ததுண்டு. உபதலைப்புகளை ஒவ்வொன்றாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளல். மூன்று, எல்லா தலைப்புகளுக்குமாக ஆரம்ப உரையாக தலா 45 நிமிடங்கள் இரு தரப்பினருக்கும் வழங்கப்படும். நான் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அதற்கான பதிலை மறுதரப்பில் உள்ளவர் யாரும் பதில் அளிக்கலாம். எனினும் வாதத்தை முன்வைத்தவரை பதிலை கூறுவது மிக நன்று. 5, கொள்கை விளக்க உரை 45 நிமிடங்கள் நிகழ்த்தப்பட்டதும் வாத தலைவாதங்களை எடுத்து வைக்க ஒவ்வொரு தரப்பினருக்கும் 10 நிமிடங்கள் வழங்கப்படும். இந்த 10 நிமிடங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு மறுதரப்பினர் தமது வாத திறவிவாதத்தின் துவக்கத்தில் பதிலளித்ததிலிருந்து தனது தரப்பு செய்தியை முன்வைக்க வேண்டும். 6, 10 நிமிடங்கள் நிகழ்த்தப்படும் வாத திறவிவாதத்தை தலைவரோ அல்லது தலைவரின் அனுமதியை பெற்று மற்றவரோ ஒருவருடன் ஒருவராக நிகழ்த்தலாம். 7,
விவாதத்தின் பொழுது அடுத்தவரை நோய்மை செய்யும்படியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதிருக்கல். சபை கட்டுக்கோட்டை விவாதிக்கின்ற இரு தரப்பினரை யாராவது ஒருவர் மீறினால் அவரை கட்டுப்பாட்டாளர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதனையும் மீறுமிடத்து இரு கட்டுப்பாட்டாளர்களும் அந்த நபரை கௌரவமாக வெளியேற்ற ஏற்பாட்டாளர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். 9:45 கொடுக்கப்பட்ட கொள்கை உரையை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது 40 நிமிடத்திலும் 10 நிமிடங்கள் கொடுக்கப்பட்ட வாத பிரதிவாதத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது 8 நிமிடத்திலும் மணிமோட்டை எழுப்பி மீதமிருக்கும் நேரத்தை ஞாபகப்படுத்துதல். 10 தொழுகைகள் மற்றும் மதிய உணவு ஆகியவற்றுக்காக மிகவும் குறைவான நேரத்தை வழங்கல். 11 விவாதிக்க எவராவது கட்டுப்பாட்டை மீறும் பட்சத்தில் ஒவ்வொரு தரப்பின் தலைவரும் அவரை கட்டுப்படுத்தி சபையை அமைதிப்படுத்த வேண்டும். 12 எக்காரணத்தை முன்னிட்டும் வீடியோ ஆடியோ பதிவு செய்யப்பட்டது எடுத்து மாற்றம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்பவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். 13 உரையை ஆரம்பித்த தரப்பினரே விவாதத்தின் இறுதியில் இடங்களும் குறிப்புரையை முதலில் நிகழ்த்த வேண்டும். 2வது தரப்பினர் குறிப்புரையை நிகழ்த்தி விவாதத்தினை நிறைவு செய்து வைக்க வேண்டும். 14 இந்த குறிப்புரைக்கு தலா 10 நிமிடங்கள் வழங்கப்படும். தோல்வி காணும் தரப்பினர் சௌபாக்கியை மீத வேண்டும். 16 ஏதாவது தரப்பில் சபையில் சலசலப்பை ஏற்படுத்தி விவாத அரங்கை அலட்சியப்படுத்தி அரங்கொடையில் வெளியேற முடிந்தால் அந்த தரப்பின் ஏற்பாட்டாளர்களாலேயே அனைத்து செலவுகளையும் ஈடு செய்யப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த தரப்பும் அந்த கொள்கையும் தோல்வி கண்ட பொய்யான கொள்கை என்பதை பகிரங்கமாக அறிவிக்கப்படும் என்பதையும் கவனத்தில் கொண்டு செயல்படுதலும் செயல்படுத்தலும். இந்த வழிகாட்டுதல்களை ஏற்பாட்டுக் குழுவினர் இருவருமாக பூரணமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்பாட்டுக் குழு தலைவர் தரீகா போன்று அவர்களுடைய கையொப்பமிடப்பட்டிருந்தால் இஸ்லாமிய தர்வா நிலையம் ஏற்பாட்டுக் குழு தலைவர் அவர்களுடைய கையொப்பம் இடப்பட்டுள்ளது. அடுத்ததாக இப்பொழுது குழுக்கள் செய்து யார் முதலில் 45 நிமிடங்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்துவது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். மாணவி செய்கிறார்கள் அவர்கள் அந்த குழுக்களுக்குரிய இயக்கம் அமைப்பு முதலாவது எண்ணை எடுத்திருக்கிறார்கள். அங்கே தௌதி ஜமாத் அமைப்பு 2வது எண்ணை அம்மா
قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يصاحب الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصره جهنم وساءت مصيرا فقال أيضا اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قال النبي صلى الله عليه وسلم لا تزال طائفة من أمتي يقاتلون على الحق ظاهرين إلى يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சலவாத்தும் சலாமும் சர்தாரே குர்ஆன் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன் சகோதர தாபியீன் இமாம்கள் முலிமாக்கள் ஷேக்மார்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவரும் என்றும் குறித்தார்கள். நன்றிக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை திருநாட்டிலே மாற்ற சம்பந்தமான பகிரங்க விவாதம் இன்று நடப்பது முதல் நிகழ்வு அல்ல. 55 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டிலே ஒரே கருத்து ஒரு கருத்து முரண்பாடு மாற்றம்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருந்தது. அது காதியான் காதியானங்களுக்கு எதிரான கோஷத்தில்தான் அது பற்றிய வாத பிரதிவாதங்களில்தான் இலங்கை உலமாக்களுடைய கவனங்கள் இருந்தது. அதற்கு பின்பு நான் அறிந்தவரை குர்ஆன் பரகதியைச் சார்ந்த அப்துல் ஹமீத் பத்ரி என்பவரால் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்களால் காதியானுக்கு எதிரான கோஷத்தில் ஒற்றுமையாக இருந்த உலமாக்களுக்குள் குழப்பங்கள் ஏற்பட்டன. அதுவரையில் காதியானுக்கு எதிராக இருந்த ஒட்டுமொத்தமான வாத பிரதிவாதங்கள் அன்னவருடைய கருத்துக்களுக்கும் எதிராக திசை திருப்பியது. நான் நினைக்கிறேன் அந்த வாத பிரதிவாதங்களின் உச்சக்கட்டமான ஒரு நிலை 1951 இந்த நாட்டில் நிலவியது. அதனை நாம் புத்தகத்தைச் சேர்ந்த காசிரியா அரபு கலாசாலையின் மதிப்புக்குரிய முன்னாள் மர்ஹூம் அதிபர் மஹமூத் ஹசரத் அவர்கள் ஒரு தனி நூலை வெளியிட்டு அவரின் கருத்துக்களுக்கு மறுப்புரை கொடுத்தார். அதையொட்டி இலங்கையிலே மிகவும் மதிக்கத்தக்க அடுத்த உலமாவான வெளிகமை மஸ்து பாரி அதிபராக இருந்து எல்லோர் நெஞ்சிலும் இன்னமும் மதிப்புக்குரியவராக போற்றப்படுகின்ற ஜகரியா ஹசரத் அவர்கள் அக்காலத்தில் இருந்த சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு பத்வாவை நூல் வடிவில் கொடுத்தார்கள். இப்படியான பத்வாக்கள் நூல் வடிவிலும் பிரசுரங்களாகவும் பல வழிவந்தும் அது ஒரு அமைதியை ஏற்படுத்தவில்லை. 1951 கல்லூரி குடியில எம்எஸ் காரியப்பர் முன்னாள் நிகழியார் எம்பி பிரதி அமைச்சர் அண்ணனுடைய கடுமையான முயற்சியினால் ஒரு மாபெரும் விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டது.
அந்த விவாதத்திற்கு தலைவராக ஆணையாக இருதரப்பாக மனம் கொண்டு ஏற்றுக்கொண்ட அதிகார நாயக்கார் பகவத் அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நுழைந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமான விவாத பிரதிவாதங்கள் நடந்து இடையிலே ஒருதரப்பார் வாபஸ்க்கு சென்றும் பாதியார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையையும் வாத பிரதிவாதங்களினுடைய முடிவுகளையும் தத்துவமாக தீர்ப்பாக வருகிறார். அந்த தீர்ப்பு நூல் இருவழைக்கு ஒருவழி தேர்வு என்ற பெயரில் பல முறை அந்த வாத பிரிவாதங்களுக்கு பின்னால் நாட்டு ஒரு மயான அமைதி நிகழ்ந்தது என்பதை மறக்க முடியாது. இதுவரையில் நான் அறியவில்லை அந்த பத்மாவுக்கு எதிராக அதை மறுத்தோ யாரும் வெளியிட்டதாக என் பார்வையில் தென்படவில்லை. அண்மை காலமாக இந்த பிரச்சனை சர்வதேச நிதியில் நிகழ்கின்ற சில மாற்றங்களில் உந்துதலால் ஒரு புதுவேகம் எடுத்து குறிப்பிட்ட ஊருக்குள் இருந்த இக்கருத்து உணர்வார்கள் ஒவ்வொரு ஊராக பள்ளியாக வீடாக விஸ்வரூபம் எடுத்து மக்களுக்குள் அமைதியை குறைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இப்போது நடக்கின்ற இந்த விவாதம் ஒரு சான்று. இதற்கிடையில சிறிய சிறிய அளவிலே பரவலாக பல விவாதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இத்தகைய நான்கையில் ஆண்டுக்கு முன்னால் மருதமனையில் இப்படி ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாத அரங்கில தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக அமர்ந்திருக்கின்ற மறுக்கக்கூடிய மூலவி பி ஜெயமலாத்தின் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சின்னத்துறை ஜமாத்தின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் இப்பொழுது நான் மாத்திரம் இருக்கிறேன். என்ன நடந்தது என்பது சுத்தரூபமாக வராவிட்டாலும் ஒளிப்பதிவு நாடா சாட்சியாக இன்னமும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலும் இப்படியான கருத்து முரண்பாடுகள் இருந்தன. நான் அறிந்த வரையில் 19ஆம் தேதி 7ஆம் மாதம் 1986ஆம் ஆண்டு கோட்டாவில் நடந்த விவாதம்தான் முதலாவதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த விவாத அரங்கில் சின்னத்துறை ஜமாத்தின் சார்பாக நான் கலந்து கொண்டேன். அவு ஹதீர் அல்லது தௌஹீத் ஜமாத் என்று சொல்கின்ற அந்த அணியின் சார்பிலே மதிப்புக்குரிய மூலவர் ஜெயமுல்லாஜின் கலந்து கொண்டார். மூலவர் ஜெயமுல்லாஜின் அவர்களுடைய தலைமையில் அல்லது அவர்கள் கலந்து கொள்கின்ற விவாதத்தில் 3வது விவாதமாக எனக்கு அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 விவாதங்களிலும் ஏறத்தாழ ஒரே தலைப்புகள் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதில் குறிப்பாக இன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 1வது தலைப்பு சின்னத்துறை ஜமாத் என்றால் யார்? இந்த தலைப்புக்கான முக்கிய வேண்டுதல் கோட்டா விவாத மாநாட்டிலே முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இலங்கையில் நடந்த வர்தமான விவாத அரங்கிலே இது முன்வைக்கப்பட்டது. விவாதம் தொடங்குவதற்கு முன்னால் விவாத ஒழுங்கு சம்பந்தமாக கலந்துரையாடல் நடந்து கொண்ட போது எங்களுடைய அனைத்து நாங்கள் சின்னத்துறை ஜமாத் என்று நாம் கூட்டிய போது எதிர்த்தரப்பினர் அதனை ஆட்சேபித்தார்கள். விவாதக்குழு ஏ பி என்று போட்டால் நல்லது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. பலமாக அதை நாங்கள் ஆட்சேபித்தோம். என்று நேற்று அல்ல, சரத்திற்கு நீண்ட வரலாற்றிலே
சுனத்துள் ஜமாத்தார்கள் நாங்கள் என்று உண்மையோடு அறிமுகம் செய்து வருகின்ற சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையில் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது நான் ஒரு கருத்தை முன்வைத்து அப்படியாக முதலாவது கலைப்பாக சுனத்துள் ஜமாத்தின் யார் என்பதனை வைத்து அந்த விவாதத்தை நிகழ்த்தியதில்லாம் மற்ற தலைப்புக்கு வரலாம் என்று நான் கூறிய போது மௌலவி ஜீவநாதன் அவர்கள் உட்பட அவர்கள் தரத்தில் எண்ணியவர்கள் அனைவரும் வேண்டாம், நீங்கள் சின்ன ஜமாத்தினை போட்டுக் கொடுங்கள், நாங்கள் எங்களுடைய பேரிலே விவாதத்தை நடத்துவோம் என்று முட்டுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்று இருதரப்பாரும் தங்களின் நிறைய தேர்தலாக ஒரு தரப்பா சின்னத்துள் ஜமாத் என்றும் மறுதரப்பா கவுனி ஜமாத் என்றும் வைத்துக் கொண்டே சின்னத்துள் ஜமாத்தின் போது யாருக்கு ஒரு கேள்வி முன்வைத்திருப்பது ஏன் என்பதை இதுவரையும் புரியவில்லை. இருந்தாலும் கூட ஒரு வகையில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். சின்னத்துள் ஜமாத் என்பதுதான் சீரிய நேரிய கொள்கை என்பதனை இருதரப்பாகவும் ஒரு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சின்னத்துள் ஜமாத்தின் கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்ற ஒரு புதிய கேள்வி இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்று எண்ணிப்பார்க்கின்ற போது நாங்கள் உண்மையிலேயே மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்கிறோம். சுனத்துள் ஜமாத் என்ற ஒரு பெயர் எப்போது ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது, எதற்காக அந்த பெயர் வைக்கப்பட்டது என்பது அறிவதற்கு வரலாறு செய்வோம். வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற போது நாயகம் செல்வதாக அறிவர் செல்ல முடிய காலத்தில் முஸ்லிம்களுக்கு சஹாபாக்கள் என்ற ஒரு பெயர் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு அடுத்த காலத்திலே அந்த சஹாபாக்களை கண்டவர்களுக்கு தாபியங்கள் என்றும் மற்றவர்களுக்கு முஸ்லிம்கள் மூமின்கள் என்றும் பெயர் இருந்திருக்கிறார். அதுக்கு அடுத்த காலத்திலே அந்த தாபியங்களை பார்த்தவர்களை சமூக தாபியங்கள் என்றும் மற்றவர்களை மூன்கள் முஸ்லிம்கள் என்றும் அழைக்கப்பட்ட வரலாற்றை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே கொள்கை ரீதியாக பிரிந்து சென்ற ஒரு கூட்டம் ஹவாரிஜிகள் என்பது எதிர்ப்பும் தெரியும். கொள்கை ரீதியாக அகீதா ரீதியாக பிரிந்து அவர்கள் சென்ற காலத்தினால் அவர்களுக்கு அல்ல அவருடைய கொள்கைக்கு உடன்படாதவர்களை ஒரு பேர் கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது அகலசுல்லா என்ற பெயர் ஹவாரிஜிகளின் கொள்கைகளை ஆதரிக்காதவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது என்பதனை இப்னு சீரின் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு கூற்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சஹாபாக்களின் அறிஞருடைய தீவிர முயற்சியின் காரணமாக அந்த கொள்கை நசிக்கப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னால் மாபெரும் சக்தியாக வளர்ந்து முஸ்லிம்களுக்குள் தலைவி கொடுத்த ஒரு கொள்கை ரீதியான இயக்கம் நோக்கத்திலா இயக்கம் அரசியலையும் தன் பக்கம் வைத்துக் கொண்டு தன் கொள்கைகளை திணித்து மருத்துவர்களை துன்புறுத்திய வரலாற்றை நாம் மறந்துவிடவில்லை. அந்த நேரத்தில் மூத்தசிலாத்துடைய கொள்கைகளை ஆதரிக்காதவர்கள் தான் சின்னத்துவ ஜமாத்தினர் என்ற ஒரு நாமம் நிரந்தரமாக சூட்டப்பட்டது. அதற்கு பின்னால் சின்னத்துவ ஜமாத் என்றால் யார் என்ற ஒரு கேள்விக்கு மூத்தசிலாத்துடைய கொள்கைகளுக்கு பலர் மறுப்பு கொடுத்தாலும் இந்த மறுப்புகளுக்கெல்லாம் மிகவும் முக்கியமானவர்களாக மிகவும் தலைமைக்குரியவர்களாக மறுக்கப்பட்ட இரண்டு இமாம்கள் அபுல் ஹசன் அஸ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு மன்சூர் மாதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய இருவரும் பிரதானவர்களாக விளங்கினார்கள். இந்த இருவர்களும் முன்வைத்த அந்த கொள்கை வழக்கங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து அனைத்து ஒட்டுமொத்தமான அறிஞர்கள் அதனை ஏற்று சுன்னத்துல் ஜமாத்தின் தலைவர்கள் இவர்கள்தான் கோட்பாட்டு ரீதியாக என்று முன்வைத்து அவர்களுக்குரிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்களால் சுன்னத்துல் ஜமாத்தினர் என்று அடையாளப்படுத்தினார்கள். அந்த அடையாளம்தான் கால ஓட்டத்தில் மாற்றம் இல்லாமல் இதுவரை நிலைத்து நிற்கிறது என்பது வரலாறு சரித்திரம்.
நாயகம் சொல்லலாக வரைகிற செல்லவர்களுக்கு பின்னால் முஸ்லீமுடைய தோழர்கள் பல்வேறு திசைகள் திரும்பி சில சட்டத்துறையிலே கவனத்தை செலுத்தினார், சில ஆத்மீக துறையிலே அதிக கவனத்தை செலுத்தினார், சிலர் கொள்கை ரீதியாக வாத பிரதிவாதிகளிலே கவனத்தை செலுத்தினார். இவ்வாறு அறிஞருடைய கவனங்கள் திசை திரும்பிய பொழுது முஸ்லீம்களுடைய கவனங்கள் எல்லாம் அந்த அறிஞருடைய கூட்டை மூன்று துறையிலையும் பின்பற்றுகின்ற முறையில் இருந்தது. இந்த வகையில் பல அரசுகளை திரட்டி தொகுத்து ஆய்வு செய்து சட்டங்களை துல்லியமாக எடுத்து காட்டியவர்கள் கடசுரையில் நினைத்து நினைத்தவர்கள் மதுவுக்குரிய நான்கு மாண்புகள். அந்த நான்கு மாண்புகளுடைய முடிவுகளை ஏற்று அவர்கள் யாரை இவர் கூறுகிறாரோ அவரை பின்பற்றுகின்றவர்கள்தான் அகலசுரத்தை மாற்றினர் என்பதற்கு கொள்கை ரீதியாக இல்லை, மன்னிக்கப்பட்டும் சட்டத்துறை ரீதியாக கொள்கை ரீதியாக அபுல் ஹசன் அஸ்கரி ரஹ்மவுல்லா, அபு மன்சூர் மாசூதி ரஹ்மவுல்லா ஆகிய இருவருக்கு ஒருவரை பின்பற்றுகின்றவர்கள்தான் என்ற அந்த தீர்மானம் மாற்றமில்லாமல் நீண்ட காலமுறையிலும் வந்திருக்கிறது, இப்பொழுதும் அதுதான் இருக்கிறது. இந்த காலங்களிலே பல்வேறு கூட்டங்கள் வெளிக்கிறது. ஆனால் அந்த இயக்கங்கள் எதுவுமே கன்னியாசிங்கத்தில் ஜமாத் என்று உண்மை கொண்டாடி அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திய வரலாறு. ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள்தான் நாங்கள் என்று அடையாளப்படுத்தினார்களே தவிர, தனித்துவமாக கூட்டிக் கொண்டார்களே தவிர, சிங்கத்தூர் ஜமாத் என்ற அந்த பொது பெயரில் இயங்கவில்லை. சிங்கத்தூர் ஜமாத் என்ற பெயரில் இயங்கியவர்கள் யார் என்று நாம் காலத்தை நாம் பின்னோக்கி பார்க்கின்ற போது மதுகபுகளில் ஒரு வகையை பின்பற்றியவர்கள், தரிகாக்களை பின்பற்றியவர்கள், அகீதாவிலே இந்த இணைப்பிட்ட இரண்டு மாதங்களில் ஒருவரை பின்பற்றியவர்கள் என்பதை தவிர ஒரு புதிய கருத்தை நாம் இதுவரை காணவில்லை. கடந்த கால வரலாற்றையும் சரித்திரத்தையும் முழுமையாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய தீர்வுக்கு நாம் வர வேண்டும் என்று ஒருவர் கருதினால் அதனை நாம் அறிவுள்ள சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தாக என்னை பொறுத்தவரை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே எங்கள் நடப்பிலே நாங்கள் கூறுவது சிம்மத்தின் ஜவாத் என்போர் யார் என்றால் மதுகுகளை நான்கு மதுகுகளில் ஒரு மதுவை மனப்பூர்வமாக முழுமையாக பின்பற்றுகின்றவர், அகீதாவிலே தமிழ் சிங்கத்தூர் ஜமாத் என்றால் யார் என்றால் அபு மக்கள் மாசுதி ரஹமத்துல்லாஹி அபு ஹசன் அஸ்கரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவரில் ஒருவரை பின்பற்றுகின்றவர். தசோவுக்கு முன்னோடியாக சிறந்தவர்கள் தினத்தில் பகதாதி ரவி இல்லாத நாடான் தசோவுகளே தலிக்கத்திலே அவர்கள் ஒரு இமாமாக கருதுகிறார்கள், அவர்களால் விளங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அவரை மதித்து அவர் வழி வந்தவர்கள் என்ற கருத்தை நாங்கள் ஏற்கிறோம். இதுதான் கிட்டத்தட்ட நான்காம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட அறிவுடைய நூல்களிலே நாம் பார்க்கின்ற தகவல்களும் தரவுகளும். அந்த வழியில் பார்க்கின்ற மதுகுகளை பின்பற்றுகின்றவர்கள் சுங்கத்தொழில் ஜமாத் என்பதை முதலில் அடையாளப்படுத்திக் கொண்டு இன்னொன்றையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அந்த மதுகுடைய இமாம்கள் அவருக்கு பல விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். அந்த விளக்கங்கள் தன்னிச்சையான விளக்கங்கள் அல்ல, குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக கொண்ட விளக்கங்கள். நாயம் சொல்லலாம் அழைய செல்வங்களோடு ஒட்டு பெற்றிருக்கிறது. தியாகத்தினால் வரையுமான அனைத்து பிரச்சனைக்குமான தெளிவான கருவுகளை விளக்கமாகவும் நுணுக்கமாகவும் சிலேயாகவும் திருமாரா செல்வங்களாக அழைய செல்வங்களை தந்திருக்கிறார்கள். அதனை நமக்கு இமாமர்கள் தந்தார்கள், அறிஞர்கள் விளக்கி தந்தார்கள். வஹீயுடைய வாசல் மூடப்பட்டதை தவிர இஜ்திஹாதின் வாசல் மூடப்படவில்லை. அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது, தரம் இருக்கிறது, தரமும் தகுதியும் திறமும் உள்ளவர்கள் அதனை செய்ய முடியும் என்ற கருத்தை நாங்கள் மறுக்கவில்லை.
அந்த துறையில தகுதியும் திறமும் உள்ளவர்கள் யார் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் இப்போது இல்லை என்பது தெளிவு. உதாரணத்துக்கு ஒன்று, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹிலே ஹதீஸிலிருந்து குர்ஆனிலிருந்து ஒருவர் சட்டம் வகுப்பதா இருந்தால் 100,000 அவருக்கு ஹதீஸ்கள் அவருக்கு தெரிந்தால் போதுமா என்று திருத்த போது இல்லை என்றார். கடைசியாக 4-5 லட்சம் இருந்தால் போதுமா என்று கேட்ட போது, ஆம், 4-5 லட்சம் ஹதீஸ்கள் அவருக்கு முழுமையாக தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் உறவாளர்கள் அவருக்கு இந்த துறையிலே சாதிக்க முடியும் என்ற தகுதியினை அறிஞர்களாம் ஏகமனதாக ஏற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட தகுதியுடையவர்கள் இப்போது இருக்க முடியாத என்பதை நிச்சயமாக யாரும் கூறமாட்டார் என்பது என்னுடைய நம்பிக்கை. இந்த வகையில் நாயகம் சொல்லலாம் அறிவு செல்லும் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய காலத்து நடக்காத புதிய விஷயங்கள், அந்த புதிய விஷயங்கள் பற்றிய மாற்ற தீர்ப்புகள், அதை செயல்படுத்தவர்களுடைய நிலை என்ன என்பதனை நமக்கு தெளிவாகவே சொல்லித் தந்திருக்கிறார். நாயகம் செல்லலாக வளைய செல்லமுடைய காலத்துக்கு பின்னால் மாற்ற ரீதியாக முஸ்லிம்கள் ஏதாவது புதிய விஷயங்கள் உருவாக்கக்கூடாது என்ற வரையறை அவர்கள் நமக்கு இருக்கவில்லை. அந்த வரையறை இருக்கிறதென்றால் அது என்ன என்பதனையும் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனையும் அதிகளை நுண்ணி ஆராய்ந்த இவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த வகையில் ஹதீஸை அடிப்படையாக அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்னால் ஏற்படுகின்ற புதிய விஷயங்களுக்கு பித்அத் என்ற பெயர் கொடுக்கப்பட்டு அதில் நல்ல பித்அத் தீய பித்அத் என்று வகுக்கப்பட்டு நல்ல பித்அத்துகள் நன்மையான காரியம் செய்யலாம் என்ற முடிவினை அவர்கள் தந்திருக்கிறார். இந்த முடிவு ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு முடிவு என்பதை யாரும் மறக்க முடியாது. ஒரு நாகரிகத்துக்கு வழிவகுக்கின்ற ஒரு முடிவு மறக்க முடியாது. இந்த முடிவு இல்லாததால் அதன் வாசல் அடைக்கப்பட்டால் முஸ்லிம்கள் ஒரு தெளிவான விளக்கமற்ற வாக்கங்களுக்கு தெளிவான தீர்மானங்கள் அற்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டியவர்களும் என்பதை நாம் மறந்து விட முடியாது. இந்த வகையில் விதத்தே ஹசனா என்று இமாம்கள் எதனை எல்லாம் இதுவரை நடந்தவைகளை அவருக்கு காட்டிக் கொண்டார்களோ அதனை நாங்கள் மனப்பூர்வமாக இருக்கின்றோம். இதற்கு பின்னால் என்ன என்ன விதத்தே ஹசனா என்ற அடிப்படையில் வருமோ அதனையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம். அவை என்ன, அதன் பணிகள் என்ன என்பதையெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற உரைகளில் நாங்கள் அலசரித்துக் கொள்ளலாம். சிறு சம்பந்தமான ஒரு விளக்கம் இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். சிறுக்கு என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, குஃப்ர் என்றால் என்ன, இபாதத் என்றால் என்ன, காவியம் என்றால் என்ன, ஹக்கீகி என்றால் எது, மஜாஜி என்றால் எது என்பதையெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மனம் சார்ந்த விஷயங்களும் உண்டு, செயல் சார்ந்த விஷயங்களும் உண்டு. மனம் சார்ந்த ஒரு விஷயம் ஈமான் சம்பந்தப்பட்டதாக, தௌஹீத் சம்பந்தப்பட்டதாக, செயல் சார்ந்த விஷயங்கள் ஹராம் பருந்து வாஜிபு மக்ரூஹ் சார்ந்ததாக அமைந்திருக்கிறது என்பதை சட்ட அறிஞர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். முழுமையாக இருக்கிறோம். அக்கீதா ரீதியாக மிக தெளிவாக இமாம்கள் எதனை நமக்கு விரித்து தந்திருக்கிறார்களோ முழுமையாக ஏற்கிறோம். அஷரி இமாமுடைய கருத்தினை, அவருடைய நோக்கங்களை, அவருடைய கருத்துக்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து தெளிவுபடுத்தி இமாமனார் ஹர்ஜா என்று அவருடைய சின்ன குறிஞ்சமாற்றின் கோட்பாடு என்கின்ற அந்த கருத்தை மனப்பூர்வமாக இருக்கிறோம். ஒரு தௌஹீதான ஒரு காரியம் தௌஹீதுக்கு மாற்றமாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் அது ஒருபோதும் சிறுக்காக ஆகாது என்ற
அறிஞரின் கருத்தை மனப்பூர்வமாக ஏற்கின்றோம். ஒரு செயல் சார்ந்த விஷயம் அவருடைய உள்ளத்தின் ஈமான் சம்பந்தப்பட்ட உணர்வை வெளிப்பாட்டாமல் இருக்கும் வரையில் அதை சிரிக்கும் நிலைக்கு வராது என்பதையும் துல்லியமாக நாங்கள் இருக்கின்றோம். எந்த ஒரு காரியத்திலும் சிறு காலத்தை கட்டுப்படுத்தாது. இந்த காலத்தில் சிறுத்தா இருக்கின்ற ஒன்று நாம் நம்புகின்ற அடுத்த உலகமான வரக்கூடிய உலகத்திலோ அல்லது அதுக்கடுத்த தியாகத்தினாலையிலோ சிறுத்தாக ஆகாது என்பதனையும் ஏற்கின்றோம். நாம் கடந்து வந்த ஆளுநர் அருவா அந்த உலகத்தில் சிறுப்பில்லாமல் இருந்த ஒன்று இந்த உலகத்திலும் சிறுக்காக ஆகாது என்பதையும் நாங்கள் ஏற்கின்றோம். தௌஹீதை பொறுத்தவரையில் எங்களுக்குள் பிரிவினை கிடையாது. தௌஹீத் உலுஹியா தௌஹீத் ருபூபியா என்ற வேற்றுமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நாங்கள் மறுக்கிறோம். தௌஹீத் உலுஹியா ருபூபியா என்பது நாயக் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலோ அது தடுத்த சஹாபாக்கள் காலத்திலோ தாபியின் காலத்திலோ தபோ தாபியின் காலத்திலோ அகீதா சம்பந்தமாக மிகவும் ஆய்வுகள் வளர்க்கப்பட்டு இல்லாத சுமத்துஜமாக என்று முன்வைக்கப்பட்ட எங்களுடைய வாழ்வுடைய காலத்திலும் அது இருக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து. அந்த காலத்திலே இந்த வேறுபாடு இருக்கவும் இல்லை, அந்த வேற்றுமைக்கான காரணங்களும் இருக்கவில்லை, அவசியமும் இருக்கவில்லை. தௌஹீத் உலுஹியா ருபூபியா என்பதனை எங்களுடைய சுண்ணத்துல் ஜமாஅத் உலமாக்கள் நாங்கள் கூறுகின்றவர்கள் வன்மையாக கண்டிக்கிறார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். வசீலா சம்பந்தமான விஷயம் தனியாக இழக்கப்படலாம். அப்பொழுது எங்களுடைய கருத்து அது ஆகமாக ஒவ்வொரு உயிரிழக்கும் பொழுதும் சரி மனித பின்பும் சரி அவரை கொண்டு வசீலா செய்ய முடியும், அது சிறப்பு அல்ல. ஒருவருடைய பொறுப்பினாலும் கேட்க முடியும், நேரடியாகவும் கேட்க முடியும், அவரை கொண்டும் கேட்க முடியும், ஆளை இறைத்துக் கொண்டும் கேட்க முடியும். அவருக்கும் ஆழத்துமுறையில் வேறுபாடுகளும் கிடையாது. அந்த வேற்றுமையை நாங்கள் சின்னத்துறை மாற்றின் கொள்கையாக அங்கீகரிக்கவும் இல்லை. ஜியாரம் சம்பந்தமான விளக்கம் மாற்றத்திலே மிக தெளிவாக இருக்கும். மனபுத்தியமாக சம்பந்தமாக எதை சொன்னார்களோ அதனை முழுமையாக நாங்கள் நிறுத்தினோம். ராயக்கமலாக வரைய செல்லும் நபிமார்களும் கபிலில் உயிரோடு இருக்கிறார்கள், நம்முடைய செய்திகள் நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகின்றன என்ற அந்த கருத்தையும் நாங்கள் மறுத்தது ஏற்கின்றோம். அதே போன்றுதான் ஜனாசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே கல்வியினை நாங்கள் ஈசாவை ஏற்கின்றோம். ஈசாவின் சவாபிலே சதக்கா சேரும் என்றும் ஒரு மனிதனுடைய அமல் பொதுவாக அந்த அமலுடைய நன்மை மோசாதவர்களுக்கு சேரும் என்பதில் எங்களுடைய கருத்து முழுமையாக அதுதான் சின்ன குற்றமாற்றின் கொள்கை என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏற்கின்றோம். அதனை நீங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். இவ்வாறு ஒவ்வொன்றாக நான் இந்த இடத்திலே எழுதிச் செல்ல விரும்புகிறேன். என்னென்ன விஷயங்களை மற்றவர்கள் மறுக்கின்றார்களோ நடைமுறை இருக்கின்ற நாங்கள் திகத்தை ஹசனா என்று சொல்கின்ற விஷயங்களை மறுக்கின்றார்களோ அந்த மறுப்பை அடிப்படையாக வைத்து பின்னால் வருகின்ற தலைப்புகளிலே அது தொடர்பாக விவாதத்தை தொடரலாம். எனவே என்னுடைய ஒட்டுமொத்தமான கருத்து சின்னத்தூர் ஜமாத் என்பது மதுபபுகளை பின்பற்றுகின்ற கருத்து, அப்பீதாவை மாம்பனான மேற்கொள்ளும் இருவரையும் பின்பற்றுகின்றவர்கள் என்ற கருத்து. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் சின்னத்தூர் ஜமாத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மாற்றமாக ஏதாவது கருத்துக்கள் முன்வைக்கப்படுமா என்றால் அதனை எங்களுடைய மதுபுடையும் மாணவனுடைய கருத்துக்களையும் அவர்கள் என்னென்ன அரசியலை அடிப்படையாக எடுத்தார்களோ அந்த அடிப்படையிலும்
என்னுடைய வாழ்க்கை தொடரலாம் என்று என்னுடைய நவுனமான நம்பிக்கை. இந்த சந்தர்ப்பத்தில் நான் இன்னும் ஒன்றையும் தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். வாழ்க்கையில் எழுதரப்பினர் காட்டிருந்த ஆதாரங்கள் உண்மையானவையாக இருக்க வேண்டும். சொந்த கருத்துக்களை இடை செய்யக்கூடாது என்பதனை நான் இன்னும் அனுபவம் நேரமாக கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த கால விவாதங்களிலே கண்ட அனுபவங்களை மையமாக வைத்து யாரும் கிதாபுகளே இமாம்கள் சொன்னால் கருத்துக்களை தன்னிச்சையாக உருவாக்கி அதை பொய்யாக வாசிக்கும் பட்சத்தில் அவ்வாறு நடந்து கொள்வதற்கு உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற தாழ்மையான என் கருத்தையும் உங்களுடைய ஆலோசனைக்கு நான் முன்வைக்கின்றேன். யாரும் இருதரப்பாலும் தங்களுடைய வாதங்களையும் எதிர்நிலத்தையோ சபையையோ தவறாமையும் வழிநடத்துவதற்கான உபாயங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் நான் மிகவும் நிலையமாக வேண்டிக் கொள்கின்றேன். கலைக்கை மாறி வேறு வழக்கங்கள் சொல்கின்ற ஒரு ஹதீஸ் மரியாதை மாறக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கின்றேன். கேட்கப்படுகின்ற கேள்விகள் அடுத்த நடப்பு அடுத்த நிகழ்வு உலகிலே தெளிவாக பதில் வரும் என்று நான் முழுமையாக எதிர்பார்க்கின்றேன். எங்களுடைய இந்த கருத்தை நான் முன்வைத்து எழுதப்படுவதற்கு சந்தர்ப்பத்தை வாங்கி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்கள் கொடுக்கப்பட்ட நேரம் 45 நிமிடங்கள். அரை மணி நேரத்திலேயே அவருடைய விடயங்களை முடித்துவிட்டார்கள். அதற்கடுத்ததாக அங்கே இடங்களை தௌஹீத் ஜமாத் சார்பாக மதிப்புக்குரிய மௌலவி எம்ஏ முகமது சுலைமான் அவர்களை உரையாற்றுமாறு பணிவாக வைக்கிறோம். அல்லாஹுவின் பற்றாக்குறங்களை என்றும்
எல்லாம் உள்ள எல்லாரும் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள எல்லாரும் பேரர்களால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக தெளிவான பொருளை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே குறிந்திருக்கிறோம். இந்த அமர்விலே சுன்னத் வல் ஜமாத் யார், சிரிப் பிதாத் தரீகா ஆகிய தலைப்புகளில் சரியான கொள்கை உடையவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இங்கே நாம் குறிந்திருக்கிறோம். இந்த தலைப்பை பற்றிய விரிவான விவாதம், இந்த கொள்கை விளக்க முடிவுக்கு பிறகு ஆரம்பமாக இருக்கிறது. எனவே சுன்னத்துல் ஜமாத்தியார், சிறு பிதாத் தரீகா என்பதை பற்றிய விளக்கங்களை நான் கூறாமல் எங்களுடைய கொள்கை என்ன, நாங்கள் என்ன கருத்தை இந்த மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி விளக்க நான் ஆசைப்படுகிறேன். அத்தோடு சகோதரர் பதுருதீன் அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு தெளிவான பதில்களும் எனது உரை முடிந்ததற்கு பிறகு தொடரக்கூடிய விவாதத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த விவாதத்தின் தலைப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பிற்கும் வலுவான குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரங்களை நாம் அடுத்ததுக்காக எடுத்து வைத்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த அவையிலே எத்தனையோ சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சகோதரர்களை நாங்கள் நடத்தக்கூடிய எத்தனையோ அவைகளில் வரவிடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நடத்தப்படுகின்ற இடங்களில் பிரச்சனைகள் இருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் எங்களுடைய கொள்கைகள் தெரியாமல் எதிர்ப்பவர்களும் இங்கு அதிகம் இருக்கலாம். எனவே நாங்கள் என்ன கொள்கையை சொல்கிறோம், எங்களுடைய முக்கியமான பணி என்ன என்பதை பற்றி நான் இங்கே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய மிக முக்கியமான கொள்கை என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய பொதுமறையாக திகழக்கூடிய திருமறை குர்ஆன் மற்றும் அதற்கு விளக்கு உரையாக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் சுன்னா, இந்த இரண்டை மட்டுமே முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும். இந்த இரண்டுக்கும் எதிரானவைகளை எவரும் பின்பற்றக்கூடாது. இந்த குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் எதிரானவைகளோடு அதில் சொல்லப்படாத விஷயங்களில் இபாதத்துகளில் நாம புதுமையாக எதையும் சொல்லக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற மிக முக்கியமான கருத்தைத்தான் நாங்கள் மக்கள் மத்தியில் உழைத்து வருகிறோம். இதற்கு என்ன காரணம், திருமறை குர்ஆன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் இவ்வாறு நாம் நடக்க வேண்டும் என்று அறிவுரை கூறுகிறது. திருமறை குர்ஆனை நாம் படித்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைவர்களும் ஏற்றுக்கொண்ட அந்த திருமறை குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை நாம் படிக்கும் பொழுது இந்த கருத்தை ஆழமாக அவ்வப்போது எடுத்துரைப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதிலே ஆரம்பமாக முதல் முதலாவதாக மனிதராக சொல்லப்படக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய துணைவியாரும் தவறு இழைத்த போது
அவர்கள் ஜன்னத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிறார். அப்பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், நீங்கள் அனைவர்களும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். அடுத்ததாக சொல்கிறான், பமன் தபிய புதாய பலாமோக்கும் அழகும் பலாமும் என்பது சூரத்துல் பக்கராவில் 38வது வசனத்தில் அல்லாஹ் இக்கருத்தை சொல்லிக் காட்டுகிறார். நீ எல்லாரும் ஜன்னத்திலிருந்து வெளியே போய்விடுங்கள். என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி, ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும். அதை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முதலாவதாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கு வருகின்ற போது அவர்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் விருப்ப அடிப்படையில் நடந்து கொள்ளக்கூடாது. நான் உன்னை படைத்த இறைவன் இருக்கிறேனே, நான் ஒரு வழிகாட்டுதலை உனக்கு நான் சொல்லுவேன், ஒரு வழிகாட்டுதலை உனக்கு நான் கொடுப்பேன், அதையே நீ பின்பற்ற வேண்டும். அப்படி நீ பின்பற்றுகின்ற போதுதான் உனக்கு பயம் இல்லை, உனக்கு துக்கம் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார். இந்த வசனத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லவரும் இந்த கருத்து என்ன, எந்த ஒரு மனிதனும் அது இறை தூதராக இருந்தாலும் சரிதான், மிக சிறப்பு வாய்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட தான் விரும்பிய அடிப்படையில் அவர்கள் நடக்கக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த அடிப்படையில் தான் இங்கு நடக்க வேண்டும். அதுவும் அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்ற அடிப்படையிலும் இங்கு நடக்கக்கூடாது. என்னிடத்திலிருந்தும் அது வர வேண்டும். அல்லாஹ் சொன்னதாக அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதற்கு சரியான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த செய்தியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர்